கஷ்டப்படுவது ஏன் நல்லது? கஷ்டப்படுறது நல்லதா? ஆமா, எளிதான ஆனால் சக்தி வாய்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுன்ற ரகசியம் இதில் தான் இருக்கு. கஷ்டப்படுறதுதான் கஷ்டப்படுறது ரொம்ப நல்லது. வணக்கம், என் பேர் ராபர்ட். வாங்க, எப்படி இந்த ரகசியத்தை இன்னி கற்றுக்கொள்ளலாம், இதன் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்க போகிறாருன்னு பார்க்கலாம். இந்த வீடியோனுடைய கருத்துக்களை கமெண்டில் தயவு செஞ்சு பதிவு செய்யுங்க. உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குது, என்ன பண்ணினாலும் தயவு செஞ்சு இந்த கமெண்டில் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பர்சனலாக கண்டிப்பாக பதிவு. தேங்க்யூ. சங்கீதம் 119:71 தாவீது ராஜா இதைத்தான் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, துன்புறுவது எனக்கு நல்லது, நான் உமது சட்டங்களை கற்றிருக்கிறேன், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். இப்போ தாவீது ராஜா என்ன செய்யறாரு, திரும்பி பார்க்குறார், அவர் லைஃப்பை திரும்பி பார்க்குறார். திரும்பி பார்க்கும்போது அவருடைய துன்பங்கள் அவருக்கு என்ன பண்ணுச்சுன்னு பார்க்குறார். துன்பங்களினால் அவர் லைஃப் எப்படி மாறுச்சு, துன்பங்கள் அவருக்கு என்ன கொடுத்துச்சு, அப்படி திரும்பி பார்க்குறாரு. இட் ஈஸ் லுக்கிங் பேக். அதில் நீங்களும் என்ன செய்யணும், உங்களுடைய லைஃப்பில் இன்றைக்கி என்ன துன்பங்கள் இருக்குது, என்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல, எதை உங்களால் சகிச்சிக்க முடியல, எது ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஐயோ எனக்கு ரிலீஃப் வந்தால் நல்லா இருக்குமே, என்னது, ஒரு பேப்பர் எடுங்க, எழுத ஆரம்பிங்க, லிஸ்ட்டு போடுங்க, என்னென்ன துன்பங்கள் உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது, எழுதி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். எழுதிட்டு என்ன செய்யணும், நீங்கள் அதில் இந்த பிரச்சனை எப்படி தொடங்கியச்சு, இது மொஸ்ட் க்வெஸ்சன். 4 கொஸ்டின் இருக்குது உங்களுக்கு. இந்த பிரச்சனை எப்படி தொடங்குச்சு, ஏன் தொடங்குச்சு, எப்போது தொடங்குச்சு, என்னைக்கு, வென், ஏன், எங்கேருந்து வந்துச்சு இந்த பிரச்சனை, ஃப்ரம் வேர், எதுக்கா, ஏன், எல்லாத்துக்கும் ஏன் போட்டு வரணும். பிரச்சனையை ஏற்படுத்துறது யார், இந்த அடுத்த பர்சன் யார் உங்களுக்கு இந்த பிரச்சனை கொடுக்குறது, எதுக்காக கொடுக்குறாங்க, இப்படி தான் உங்களுக்கு முதல்ல எப்படி இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன், எப்போ வந்துச்சு, ஏன், எங்கேருந்து வந்துச்சு, ஏன், யார் மூலமாக வந்துச்சு, ஏன், இந்த 4 எழுதுங்க. எழுதிட்டு பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 4 பாயிண்ட்ஸ் ஆஃப் த பிரச்சனை. இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனை தான், எல்லாத்தையும் எடுக்காதீங்க, ஒரே ஒரு பிரச்சனை எடுத்து அந்த ஒரு பிரச்சனைக்கு இந்த 4 கொஸ்டின்ஸ்க்கு பதில் போடுங்க. அப்புறம் ஒரு பிரச்சனைக்காக வரலாம். நீங்கள் முதல்ல ஒரு பிரச்சனை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதோ செஞ்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் செஞ்சதுனால ஏதோ ரெஸ்பான்ஸ் ஆகிருக்குது, என்னதோ உங்களுடைய சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் தெரிஞ்சு கர்த்தருடைய கட்டளை எதையாவது மீறினீங்களா, இது செய்யக்கூட நல்லா தெரியும் ஆனால் அதை மீறினீங்களா, இதுதான் முதல் க்வெஸ்சன். அடுத்தது, இந்த சிக்கல் இந்த பிரச்சனை வந்ததுக்கு சில எடுத்துக்காட்டுகள் கொடுக்குறேன், என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது எல்லாருக்குன்னு. பெற்றோரை இழிவுபடுத்துறது, பெற்றோரை அவமானப்படுத்துறது, பெற்றோரை கவனிக்காமல் விடுறது, அவங்கள வந்து இக்னோர் பண்ணுறது, பல ரீசனுக்காக பிள்ளைங்க பண்ணிடுறாங்க. கல்யாணம் ஆனால் தான் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரல, கல்யாணம் ஆத பிள்ளைகளும் பண்ணியிருக்காங்க, கல்யாணம் ஆன பிள்ளைகளும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பஞ்சாதினால் செஞ்சேன், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்னால் செஞ்சேன், ரீசன்ஸ் நான் கேட்கல. இப்போ நீங்கள் பண்ணீங்களா, உங்கள் பெற்றோரை நீங்கள் அவமானப்படுத்துறீங்களா, இழிவுபடுத்துறீங்களா, உங்களை கனம் பண்ணாமல் இருக்கிறீங்களா, இது நம்பர் 1 இஷ்யூ. இதனால உனக்கு கண்டிப்பாக துன்ப லைஃப்பில் வரும். 2வது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், யாருக்காவது கடன் பத்திரத்தில் கேரண்டி சைன் போட்டிங்களா இன்னொருத்தருக்கு, இதெல்லாம் வேதாந்தத்தில் செய்யாதேன்னு போட்ட விஷயங்கள், செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சிக்கலில் மாட்டுவீங்க. ஒரு நாளில் மாட்டி அதனால பெரும் கஷ்டப்பட்டு மாட்டி, ரொம்ப கஷ்டப்படுது. கடன் மற்றவங்களுக்காக இன்றைக்கி கையெழுத்து போடாதீங்க. அடுத்தது, குடி அல்லது போதை பழக்கம் இருக்கா உங்களுக்கு,
அதனால் பெரும்பெரும் பிரச்சனைகள் நீங்கள் சந்திப்பீங்க, உங்கள் லைஃப்பில் நீங்களே சந்திப்பீங்க, உங்கள் சரீரத்தில் சந்திப்பீங்க, ஆனால் அதனால் மற்றவங்களுக்கு பல பிரச்சனைகளை நீங்கள் கொடுப்பீங்க, அதனாலே துன்பங்களின் பிரச்சனைகள் வரும். அடுத்தது பாலியல் விஷயங்கள், செக்ஷுவல் சென்ஸ், பாலியல் பாவங்களை லேசாக லைட்டாக ஹேண்டில் பண்ணுறது, ஜோக்காக வச்சுக்கிறது, அதுக்குள்ளே ஈடுபடுறது, விபச்சாரங்கள், மற்ற விஷயங்கள், அது பிரேக்கிங் காட்ஸ் கமாண்ட், அது கடவுளுக்கு விரோதமான பாவங்கள். அதெல்லாம் இதனால சிக்கல், பெரும் சிக்கல் வரும். விபச்சாரம்லாம் பயங்கரமான சிக்கல், உங்களுக்கு துயரமாகும், பிள்ளைகளுக்கு பிரச்சனை, உலகத்திலேயே பிரச்சனை, ரொம்ப பிரச்சனையை கொடுக்குறது இந்த விபச்சாரம். அதனால் தயவு செஞ்சு கல்யாணம் ஆயிருந்தீங்கனாலும் கல்யாணம் ஆகலைனாலும் இந்த செக்ஷுவல் சென்ஸ்குள்ளே இன்வால்வ் ஆகிறத நிறுத்துங்க, பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. சரி, இப்போ கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க முயற்சிக்கிறார், காட் இஸ் ட்ரைங் டு பிளஸ் யூ, ஆனால் நம்ம அதை தடுத்துடுறோம். எப்படி தடுக்கிறோம்? நம்ம துன்பங்கள் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறாரு, நம்மளை தேட வைக்கிறார். அவரை துன்பங்கள் வந்த உடனே முதல்ல நமக்கு வரது பயம், பிரச்சனைனா பயம் தான் அடுத்தது வரும். அந்த பயத்திலிருந்து பல அதர் பிரச்சனைகள் வரும், தூக்கம் வராது, பிளட் ப்ரெஷர் ஏறும், கோபம் வரும், நம்ம நிதானமாக இருக்க மாட்டோம், கான்சென்ட்ரேஷன் இருக்காது, இப்படி பல பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது என்னன்னு. இதெல்லாம் கொண்டு கர்த்தர் அலோ பண்ணுறது காரணம், இது எல்லாத்தையும் உங்கள் லைஃப்பில் கொடுக்கறது காரணம், நீங்கள் அவரை தேடுவீங்கன்றதுக்காக தான். துன்பங்கள் வரும்போது அவர்கிட்ட தான் ஓடணும், அவரை விட்டுட்டு ஓடக்கூடாது, அவர்கிட்ட ஓடணும் திரும்பி. அதுக்காக தான் அவர் எல்லாம் உங்களுக்கு கூட நெருக்கிறார். அதை புரிஞ்சிக்காமல் போய் இதனால் தண்ணியை போடுறது, அங்கே போடுறது, இதில் போடுறது, எந்தியா பண்ணி, ஓ இதெல்லாம் நான் தூக்க மாத்திரையை போடுறது, இன்னோ கர்த்தட்ட போகிறது தான் அது வழி பண்ணிட்டுருக்காரு அவர். இப்போ அடுத்து என்னென்னு பார்ப்போம். இந்த பிரசங்கங்கள், கோயிலுக்கு போகிறது இல்லையே, இந்த மீட்டிங்ஸு, டிவியில் அது இது கேட்குறதெல்லாம், இப்போ நான் பேசுறது கூட தான் அந்த மாதிரி தான். அதனால் நீங்கள் மாறிட போகிறது கிடையாது, அது அவ்வளோ ஈஸியாக அவங்கள மாற்றிடாது, அவ்வளோ பவர் கிடையாது அது. கர்த்தட்ருக்க கர்த்தரே கொடுக்குற துன்பங்களுக்கு இருக்கிற பவர் செய்திகளுக்கு, மெசேஜுக்கும், சர்மன்ஸும் கிடையாது. துன்பங்கள் அவ்வளோ பவர்ஃபுல், அதனால கர்த்தர் அவ்வளோ பண்ணுறாரு உங்கள் லைஃப்பில். நம்ம கண்ணை திறக்கும் பார்க்குறோம், ஏன் இவ்வளோ பிரச்சனை எனக்கு, இதை போய் ஐயோ இந்த பொம்பளை வந்து உயிரை வாங்கிட்டு இருக்காள், நீங்கள் ஒரு நாள் போய் தெரியாமல் போய் பழகிட்டேனமோ, உயிரை வாங்குறாள், பிளாக்மெயில் பண், பிளாக்மெயில்லாம் பெரிய விஷயங்களே இல்லைங்க, பணம் கொடு பணம் கொடு இல்லைனா போய் சொல்லிவிடுவேன் சொல்லிவிடுவேன், இப்படி பயப்படுத்துறது. இந்த மாதிரி பல பிரச்சனைகளே போய் விழுந்துக்கிட்டு ஒரு 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 பொறியில் மாட்டின எலி மாதிரி தவிக்கிறது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் துன்பம் கொடுப்பேன் திரும்பி வான்றாரு. உங்கள் கீழ்ப்படியாமனால தான் இவ்வளோ விளைவுகள் வருது, அதனால தான் அதை வந்து கர்த்தர் உங்களை தயார்படுத்துகிறார். இப்போ கர்த்தர் தயார்படுத்தி நீ யோசிக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, சரி இவ்வளோ பிரச்சனை ஆகி போச்சு எனக்கு, கத்திட்டு போயிடும், கத்திட்டு போய் மன்னிப்பு கேட்டு இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லி அவர் சொல்கிறபடி. இதுதான் தாவீது சொல்கிறார், உமது கட்டளைகள், உமது கட்டளைகள், உமது போதனைகள் அப்படின்றார். யா அந்த போதனைகள்லாம் இப்போ ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க, என்ன சொல்கிறார் கர்த்தர் சொல்கிறாரு, நீ விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, திருடாத, இப்படி பல தாய்ந்தோப்பனையும் கனம் பண்ணு, இப்படி பல பல போதனைகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம இக்னோர், உதாசீனப்படுத்திடுறோம். எனக்கு ரட்சிப்பு கிடச்சிருச்சு, எனக்கு ஒன்றும் செய்யாது இனிமேல். ரட்சிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ரட்சிப்பு மோட்சத்துக்கு போகிறதுக்கு, இது இங்கே நீங்கள் இருக்கிறதுக்கு. உலகத்தில் வாழும்போது கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டீங்கன்னா சந்தோஷமாக வாழ முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும். மோட்சத்துக்கு நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க, ஆனால் மோச்சம் போகிற வரைக்கும் உங்கள் பாடு படும்பாடாகி போயிடும், பெரும்பாடாகி சீரழிஞ்சு போயிருவீங்க, பார்த்துக்குங்க. ஆகினால அப்படிலாம் சொல்லலாம், நீங்கள் ரசிக்கப்பட்டு எனக்கு தேவையில்லைன்னு. ஸோ பைபிள் ஏற்கனவே அறிவுரை கொடுத்துருக்காரு, இந்த பைபிளை படிக்கிறதில்ல நம்ம, அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. அப்போ கர்த்தர் இப்போ அடிச்சிட்டாருண்ணா அவங்கள, அவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறீங்க, ஐயா தாவீது மாதிரி நானும் துன்பப்பட்டதுனால கொஞ்சம் பாடம் கற்று எனக்கு, ஐ லேர்ன்ட் அ லெசன், இது எனக்கு இது வந்து ஒரு பெரிய பாடங்க பற்றி கொடுத்துச்சு, அதனால் இதை நான் செய்ய மாட்டேன் இனிமே. இப்போ நான் துன்பப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், துன்பப்படாமல் இருக்கிறதுக்கு செய்கிறது செய்யாமல் இருக்கணும் பாவங்களை, பாவங்களை செஞ்சுட்டு அப்புறம் சும்மா கூட உபாவம் 10:13 ஒரு வசனம் இருக்குது, அருமையான வசனம், என்ன சொல்லுது, உங்கள் சொந்த நலனுக்கா
ஃபார் யுவர் ஓன் குட், உங்களுக்காகவே உங்கள் நன்மைக்காகவே. அதாவது நீங்கள் கற்பனையெல்லாம் கீழ்ப்படைஞ்சிங்கன்னா கர்த்தருக்கு ஒரு நன்மையும் கிடையாது. இல்லை இப்போ 10 பேர் கிளீன் போடுவா, 10 பேர் கீழ்ப்படியாமல் இருப்பாங்கள, கர்த்தர் நான் போய் விழுந்து அழுவ போகிறாரு? நோ, இது உனக்கு நல்லது. நீ கீழ்ப்படைஞ்சிங்கன்னா துன்பங்களுக்குள்ளே போக மாட்டேன். ப்ரிவென்டேட்டிவ், இது ஆன்டிசிபேட்டரி பெயில் மாதிரி. முன்னாலேயே நடக்கிறதுக்கு முன்னாலே நம்ம தாத்து காத்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது. இப்போது ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, வார்னிங், அங்கே போகாத, பால் இடிஞ்சிருக்கு, அப்படி தான் போவேன்னா இப்படித்தான் கர்த்தருடைய கற்பனையில் கீழ்ப்படியாமல் இருக்கிறவங்கள கதி போய் விழுக வேண்டியது. விபச்சாரம் பண்ணாதுன்னு கிளியராக போட்டிருக்கு, பொய் சொல்லாதுன்னு கிளியராக போட்டிருக்கு, கொலை செய்யாதுன்னு கிளியராக போட்டிருக்கு, திருடாதேன்னு போட்டிருக்கு, தாய்ந்த அப்படி கனமணன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நான் பிரேக் பண்ணால் எனக்கு ஒன்றும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு திமிரு பிடிச்சாலையிறவங்களுக்கு தான் அது பூரா நடக்கும். அந்த திமிர அடக்கிறது தான் கர்த்தர் துன்பத்தில் உங்களை போக வைக்கிறார். இன்னைக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது நல்லது உங்களுக்கு, ஏன்னா மாறப்போறீங்க, நல்லது அப்போ தான் மாறப்போறீங்க. இது மெடிசன் மாதிரி, மருந்து மாதிரி. ஆக அது என்ன சொல்லுது? ஆகையால் நான் உபாகம் 10:13, நான் இன்று உங்களுக்கு வழங்குகின்ற கர்த்தருடைய கட்டளைகளும் சட்டங்களும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அவைகள் உங்கள் நன்மைக்கென்றே இந்த கட்டளைகளும் உள்ளன. அதாவது உங்களுக்காக தான் கர்த்தர் இதை செய்கிறார். கடவுள் செய்யும் அனைத்தும் உங்கள் நன்மைக்காக தான். அவர் எல்லாம் உங்களுக்கு செய்யாதேன்னு சொன்னால் உங்கள் நன்மைக்காக தான். உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அதே மாதிரி தான். உங்கள் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இது டோன்ட் டூ திஸ், செய்யாத, தப்பு. ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்குது, நடுவில் போய் போகாத, குறுக்க பஸ் போகும் ரெண்டு சைடிலையும் பார்த்து போ, ரோடை கிராஸ் பண்ணும்போது. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க? காஷன், வார்னிங். அதே மாதிரி தான் வார்னிங்கை பிரேக் பண்ணி காஷனை பிரேக் பண்ணும்போது அழி. கர்த்தருடைய கீழ் கட்டளைகளை கீழ்ப்படியாமல் தெரிஞ்சே வேணும்னே பிரேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடி விழுவோம். எனக்கு விழுந்துருக்கு எக்கச்சக்கமான அடி. நான் அப்படி திரும்பி போய் உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கேன், திரும்பி வந்துட்டேன். அது கர்த்தர் இனிமேல் போகிறதில்லையா, எப்படிலாம் எப்படிலாம் கீழ்ப்படியுமோ அப்படி பண்ணுறேன்னு சொல்லி பைபிள் படிச்சுக்கிட்டு நல்லா அதில் சொல்லது செய்ய ஆரம்பிக்கணும். ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப நல்லா பண்ணலாம். கர்த்தர் உதவி செய்வார் உங்களுக்கு. இப்போ நீங்களும் அதே மாதிரி பார்த்து இருந்தீங்கன்னா அவருக்கு வாங்க வந்து சொல்லுங்க, அதுவே எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும், துன்பத்தில் மாட்டிட்டேன், இனிமேல் அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் இனிமேல் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கிறேன், என்னை ஆசீர்வதி, எனக்கு உயிர் கொடுக்கும், எனக்கு தப்பிக்க வையும், இதிலிருந்து எப்படியாவது எனக்கு விடுதலை கொடுத்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அழகாக கர்த்தர் செய்வார். அவர் உங்களை அங்கே வர வைக்கிறதுக்காக இவ்வளோ கொடுத்தார் உங்களுக்கு. நீ வந்துட்டீங்கல்ல, இனி அவர் பார்த்துக்குவார். ஓகே, காட் பிளஸ் யூ. சூற்று நேராயி.